ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கர்வி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம லேப்டாப் இந்த பிசியில் ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் டிரைவர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். டிரைவர்ஸ் அப்படின்னா என்ன? டிரைவர்ஸுங்கிறது ஒரு சின்ன சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு டிவைஸை நம்ம லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ கனெக்ட் பண்ணும்போது அந்த டிவைஸ் என்னங்கிறத நம்ம ஓஎஸ்க்கு அது வந்து சொல்லும். அதுதான் டிரைவர்ஸ்னு சொல்லுவாங்க. டிரைவர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் கனெக்ட் பண்ணுற டிவைஸ்க்கும் நம்ம வரும். இன்டர்னலாக வைஃபை, டிஸ்பிளே டிவைஸ், லேண்ட் கனெக்ஷன், அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா வெப்கேமுக்கு கூட சில நேரத்தில் நம்ம வந்து டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வர லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ்லாம் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, விண்டோஸ் 7லாம் பார்த்திங்கன்னா கூட ஆட்டோ டிரைவிங்கிற கோடை வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணாத லேப்டாப்ஸுக்கு நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம். டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ண மூணு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஃபைல்ஸு. உங்கள்கிட்ட பேக்கப் ஃபைல்ஸ் இருந்தாக்கா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணாலே போதும், அதுவே தானாகவே எனேபிள் ஆகிக்கும். மெத்தடு டூவும் மெத்தட் த்ரீயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது ஸ்கேன் அந்த இருக்கிற டிரைவர்ஸை ஸ்கேன் பண்ணி ரெலவெண்ட்டு டிரைவர்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணோம். மெத்தடு டூவில் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஐடென்டிஃபையருங்கிறது இது ஒரு அப்ளிகேஷனு. இது டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா நம்ம சிஸ்டத்தில் உள்ள ஹார்ட்வேர் என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுனாக்கா அது ஆன்லைனுக்கு உங்களை கொண்டு போய் அது லிஸ்ட் ஆஃப் டிரைவர்ஸை காமிக்கும், எது அப்டேட்டடு அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் எது லேட்டஸ்ட் வெர்ஷனாகோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மெத்தடு. தேர்ட் மெத்தட் வந்து டிரைவர் மேட்ச் அப்ளிகேஷன். இதுவும் அதேமாதிரி தான். ஆனால் வந்து இது ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இருக்கிற டிரைவர்ஸை ஸ்கேன் பண்ணாலே போதும், அதுவே ஸ்கேன் பண்ணி டவுன்லோடுன்னு கேட்கும் இல்லைனா அப்டேட்டுன்னு கேட்கும். ஏதாவது ஒன்றுக்கு கொடுத்தாலே போதும். இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. ஆனால் மெத்தடு த்ரீ நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இதுதான் டிரைவர் மேட்ச் அப்ளிகேஷன். இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த எல்லோ கலரில் காமிக்கும் அந்த சைட் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது பிறகு லிஸ்ட் ஆஃப் டிரைவர்ஸை ஸ்கேன் பண்ணி அது டிஸ்பிளே பண்ணும். இதுதான் லிஸ்ட் ஆஃப் டிரைவர்ஸு. ஆரஞ்சு கலரில் காமிக்கிறது எல்லாமே அவுடேட்டடாக இருக்குது. க்ரீன் கலரில் டிக் விழுந்தது எல்லாமே அப்டூடேட்டில் இருக்குதுன்னு காமிக்குது. இதில் ஏதாவது ஒரு டிரைவரை நான் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும். அதில் ரியல் டெக் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து ஆடியோ டிரைவரு. அது ஆல்ரெடி நான் அப்டேட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அப்டேட் தான் பண்ணுறேன். இதை நீங்கள் கொடுத்துட்டாலே போதும், அதுவே டவுன்லோட் ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு உங்களை ப்ராம்ப்ட் பண்ணும். ஃபுல்லாக லோட் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அக்செப்ட் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்குங்க. இன்ஸ்டால் ஆகி அப்டேட் ஆகிடும். அவ்வளோதான், ஒன் டிரைவர் அப்டேட்டட்னு காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும் அப்டூ டேட்டுன்னு, எப்போ அப்டேட் ஆனதுங்கிற டைமும் அதில் டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டிரைவர்ஸில் வந்து ஒரு லேப்டாப் பார்த்தீங்கன்னாக்கா ஓஎஸ் போட்டதுக்கப்புறம் லேப்டாப்பில் டிஸ்பிளே டிரைவர் சப்போர்ட் பண்ணுறதாங்க எப்படி நம்ம செக் பண்ண முடியும்னாக்கா, லேப்டாப்பில் வந்து நீங்கள் பிரைட்னஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் கீஸில் வந்து F2, F3 அதுமாரி ஒரு லேப்டாப்புக்கும் ஒரு கான்ஃபிகரேஷன்ஸில் இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும்போது பிரைட்னஸ் சேஞ்ச் ஆகுது. அப்படி இல்லைனாக்கா கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு டிஸ்பிளேக்குள்ளே பிரைட்னஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அந்த டேப் கிளிக் பண்ண டேப் இருக்காங்கிறத முதல்ல பாருங்கள். டேப் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு டிஸ்பிளே டிரைவர் சப்போர்ட் ஆகுது. இல்லைனாக்கா நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதான் உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் பிரைட்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்களே டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட முடியும். இந்த வீடியோ நல்லா பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.